வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எங்கள் நெய்பர்ஹுட் ஏரியாவில் ஒரு சின்ன வாக் போக போகிறோம். அதுவும் -10°C, அதாவது வெறும் 14°F தான் இப்போ கரண்ட் டெம்பரேச்சர். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஸ்னோ வ்ளாக் ஆஃப் 2021. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வீட்டிலேருந்து பக்காவாக விண்டருக்கு ரெடியாகி கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை, இது கல்லுப்பு. ஆல்மோஸ்ட் எல்லா பில்டிங்ஸ்லேயும் இங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட ராக் சால்ட்டை இப்படி வச்சுருப்பாங்க. இது ஏன்னா ஸ்னோ கவர்டாக இருக்க இடங்களில் சால்ட் போட்டால் ஸ்னோ கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோலையும் எவ்வளோ கிளியராக நடக்கிற இடம் இருக்குதுன்னு. ஸ்னோவில் ரோட்ஸ் அண்ட் சைட் வாக்கை கிளியராக வச்சுக்க இதை தான் இங்கே எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ -10°C என்ட்ரு ஆக போகிறோம். பயங்கர குளிராக இருக்குது, கூடவே ரொம்ப காற்றும் அடிக்குது. பட் ஸ்டில் லெட் ஸ்டார்ட் மூவிங். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எல்லாமே இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களோட கார் பார்க்கிங் ஏரியா. பட் இந்த கார்ஸ் எல்லாமே வந்து ஸ்னோவில் கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருக்கு. நான் இருக்க ஸ்டேட் மிஷிகன். அமெரிக்காலேயே வந்து அதிகமாக ஸ்னோஃபால் இருக்கக்கூடிய சிட்டிஸில் மிஷிகனுக்கு 6th place. இங்கே சம்மர் ஜஸ்ட் 3 months தான், பட் வின்டர் தான் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 months போகும். அந்த பார்க்கிங் ஸ்லாட் எண்டுக்கு தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேமரா ஆங்கிளை லோ பண்ணுறேன். இப்போ இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்னோவோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுது பாருங்கள் கிரவுண்ட் லெவல்லேருந்து. இப்போ அடுத்ததான் நம்ம இதில் நடந்து போகலாம். இந்த ஸ்னோ அவ்வளோ திக்காக இல்லை, ஸோ நம்மளால் கொஞ்சம் ஈஸியாகவே நடக்க முடியுது. ஆனால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. சம்டைம்ஸ் இங்கே முழங்கால் மறைகிற அளவுக்குலாம் ஸ்னோஃபால் வரும். ஸோ நம்ம அதர் எண்டுக்கு வந்துட்டோம். வின்டர் சீசனில் இலையோடு நம்ம பார்க்கக்கூடிய ஒரே மரம் இந்த மாதிரி பைன் ட்ரீஸ் தான். இதை தவிர மற்ற எந்த மரத்துலேயும் ஒரு லீஃப் கூட இருக்காது ஸ்னோஃபால் சீசனில். இந்த ட்ரீஸ்க்கு கீழே இருக்க இந்த ஸ்னோ ரொம்ப பியூராக இருக்குது பாருங்கள். மண் மாதிரியே தான் இருக்கும் ஸ்னோ. அண்ட் இது கையில் தொட்ட உடனே கையெலாம் ஃப்ரீஸ் ஆகுது. அண்ட் அங்கேருந்து திக்னஸை விட இங்கே ஸ்னோ வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இங்கே பாருங்கள் நடக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் அதுவே இந்த மாதிரி ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா புல் வெளியில் தெரிகிற அளவுக்கு ஸ்னோ வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் வந்து படர்ந்துருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பில்டிங்கோட ரூஃப் டாப்பை பாருங்கள், எவ்வளோ திக்காக ஸ்னோ கவர் ஆகிருக்கு அந்த ரூஃப் டாப்பில். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட பேக்யார்டை பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம வாக் பண்ணி மெயின் ரோட் பக்கம் போகலாம். ஸ்னோ பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே பிளாக் ஐஸ்னு என்னென்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்க ஸ்னோ கரைஞ்சி ரீஃப்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிளாக் ஐஸாக மாறிடும். இந்த பிளாக் ஐஸ் ரோட்ஸில் ஃபார்ம் ஆகிறது ரொம்பவே ரிஸ்க் டிரைவர்ஸ்க்கு. ஸோ ஏன்னா இது ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் நம்ம நடக்கும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து போகணும். இப்போ நம்ம மெயின் ரோட்க்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே லைட்டாக ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் கை பாருங்கள் எவ்வளோ ரெட் ஆகிடுச்சு, சுத்தமாக மறுத்து போச்சு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீசிங்காக இருக்குது டெம்பரேச்சர். நான் நடந்து போயிட்டுருக்க இந்த கேப்பில் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சம்டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் ரோட்க்கு ரீச் ஆயாச்சு. நம்ம இந்த மெயின் ரோட்க்கு பேரலாக போயிட்டுருக்க இந்த சைட் வாக்கில் கொஞ்சம் தூரம் நடக்கலாம். இந்த சைட் வாக் வந்து ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்லிப்பரியாகவும் இருக்குது நடந்து போகவே. அண்ட் முன்னாடி இருந்ததை விட இப்போ காற்று ரொம்ப பலமாக அடிக்குது, கூடவே ஸ்னோஃபாலோட இன்டென்சிட்டியும் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீசனில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்த ட்ரீஸ் எல்லாத்துலேயும் ஒரு இலை கூட இல்லை இப்போது. அண்ட் அங்கே வந்து ரெண்டு பறவையோட கூடு தெரியுது பாருங்கள். அண்ட் அது வந்து ரோடோட ஆப்போசிட் சைட். இங்கே பார்த்தோம்னா இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு நெல் கதிர் மாதிரியே இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது. அண்ட் இதோட அப்பியரன்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வின்டர் சீசனில் பார்க்கக்கூடிய வெரி ஃபியூ பிளான்ஸில் இதுவும் ஒன்று. இது நம்ம நடந்து போகிற வழியில் நிறைய இருக்குது. அண்ட் இந்த ஆப்போசிட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து அந்த பைன் ட்ரீஸ், கானிஃபர் ட்ரீஸ். ரொம்ப பலமாக காத்தடிச்சிட்ருக்கு இப்போது. யூஸ்வலாக ஸ்னோ சீசனில் இவ்வளோ விண்டியாக இருக்காது. அண்ட் இப்போ நான் நிற்கிற இடத்துலருந்து ஒரு கம்ப்ளீட் 360 ஷாட் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி இப்போ அடுத்த ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி இருக்கும். இங்கேருந்து ரோட் பார்க்குற வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரீஸ் இருக்கிற இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா. ஸோ அதனால் அது உள்ளே நம்மளால் போக முடியாது. பட் இங்கேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் மரமாக இருந்தாலும் ஒரு ஒரு மரத்துலேயும் எவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் ஸ்னோ நிற்குது பாருங்கள். அண்ட் இப்போவும் லைட்டாக வந்து ஸ்னோ ட்ரிசில் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் இருக்க ஸ்னோ வந்து இன்னும் பியூராக, இன்னும் லைட்டாக இருக்குது தொடுறதுக்கே. அண்ட் ரொம்ப ஃப்ரீசிங்காகவும் இருக்குது. க்ளவ்ஸ் போட்டும் ஸ்னோவில் கை வச்ச உடனே எனக்கு கை ஃபுல்லாக மறுத்துருச்சு. பட் ஸ்டில் இப்படி பண்ண நல்லா இருக்குது.
ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து 3:30, ஆஃப்டர்நூன் 3:30 மாதிரியே இல்லை, ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ மேபி இன்னும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும், இல்லை ஸ்னோஃபால் ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறதா தான் இனிஷியலாக பிளான் பண்ணியிருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அப்பார்ட்மெண்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம கிளம்பும் போது இருந்ததை விட இப்போ இந்த ராக்ஸ்லாம் ஸ்னோ வந்து எவ்வளோ திக்காக கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது புதுசாக ஸ்னோஃபால் ஆகிறதுனால இந்த சைடில் பாருங்கள், இந்த செடி வந்து எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, பட் ஆனால் அதோட டாப் எல்லாத்துலேயும் ஸ்னோ கவர் ஆகி பார்க்கவும் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இப்போ நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆனதுனால என்னால் தான் வாக்கிங் கண்டினியூ பண்ண முடியல, பட் வ்ளாக் இதோட முடியல. நம்ம இப்போது வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு அப்படியே ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து ஒரு டிரைவ் த்ரூவில் விண்டர் சீசனில் என்னோடய நெய்பர்ஹுட் ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எல்லா வீடுங்களுமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸோ கம்யூனிட்டிஸோ கிடையாது, இது எல்லாமே ப்ரைவேட் ஹவுசஸ். என்னடா இது, ரோடு வீடு எங்கேயுமே ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா விண்டர் சீசன் முழுக்க இந்த ஊரே இப்படி தான் இருக்கும். சம்மர் சீசனில் மட்டும்தான் வந்து எல்லோரும் வெளியில் வருவாங்க, கிட்ஸ் எல்லாம் வெளியில் வருவாங்க. மற்ற டைம்ஸில் வந்து நீங்கள் வெரி ஃபியூ பீப்புள் தான் உங்களால் பார்க்க முடியும் ரோட்ஸ் அண்ட் பப்ளிக் ஏரியாஸில். இப்போ நம்ம பாஸ் பண்ணிகிட்ருக்க இந்த பில்டிங் வந்து ஒரு ஹை ஸ்கூல். அண்ட் இந்த ஹை ஸ்கூலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டர் ஆக்டிவிட்டி மாதிரி நடக்குது, அதை காமிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சைட் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அது ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி இருக்குது அந்த ஏரியா. அந்த சின்ன ஸ்லோப்பில் வந்து கிட்ஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற கிட்ஸ் யார் வேணால் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட இந்த ஸ்னோ பிளாக் வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கு போகும் முன்னே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.